நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, பனை மரத்தினால் கிடைக்கும் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றி இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். பனைமரம் பாலை விட்டு காய்க்க தொடங்கினால் அந்த பாலையிலிருந்து பதநீர் எனும் தெளிவு கிடைக்கும். அதே தெளிவில் சுண்ணாம்பு அடிக்காமல் விட்டால் அது சுவையானதாகவும் அதே நேரம் கொஞ்சம் போதையுடன் கூடிய இயற்கையான கல் என்ற பானம் கிடைக்கும். கொஞ்ச நாள் கல்லு இறங்கிய பின்னர் வளரும் பாலையில் பனங்காய் காய்க்கும். இந்த காய்களில் தான் குறிப்பிட்ட பருவத்தில் நொங்கு கிடைக்கும். அதற்கு அடுத்த கட்டமாக காய்கள் கொஞ்சம் முதிர்ந்த பின்னர் சேவாய் என்று சொல்லப்படும் முட்டிய பனங்காயிலிருந்து சதை பகுதியை கத்தியால் சீவி எடுத்த வேக வைத்தும் உண்ணலாம். அதற்கு பின்னர் பழுத்த கனிந்தால் பனம் பழம் கிடைக்கும். பழத்தை உண்டுவிட்டு போடும் கொட்டை முளைவிட்டு வளரும் கொஞ்சம் நாட்கள் போனால் கொட்டைக்குள் உருவாகும் சீப்பை கிடைக்கும். இந்த சீப்பை குழந்தைகள் உண்பதற்கு சுவையாகவும் சத்தானதாகவும் இருக்கும். அதை இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் பனங்கிழங்கு கிடைக்கும். சத்து மிகுதியான இந்த கிழங்கு மனிதனின் வயிற்று புண்ணுக்கு மிகச்சிறந்த மருந்தாகும். நுங்கில் அதிக அளவு விட்டமின் பி, சி, இரும்பு சத்து, கால்சியம், துத்தநாகம், சோடியம், மங்கனீசியம், பொட்டாசியம் மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படும் வேர்க்குரு நீங்கும். தோலுடன் நுங்கை சாப்பிட்டு வர சீரக்கழித்தல் நீங்கும். நுங்கில் உள்ள நீர் சத்தானது வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு இவ்விரண்டிற்கும் நல்ல மருந்தாகவும் பயன்படுகிறது. பனங்கிழங்கிற்கு உடல் குளிர்ச்சியை தரும் தன்மை உண்டு. இந்த கிழங்கை சாப்பிட்டு வந்தாலும் அழகும் பெறும், உடல் பலமும் அதிகரிக்கும். நுங்குக்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடை குறைக்கும் ஆற்றல் கொண்டது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் நுங்கு சாப்பிட்டால் நல்ல பயன் தரவும் முடியும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம தமிழ் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க.